இனப்படுகொலைக்கு அழைப்பு விடுத்ததா குற்றம் சாட்டப்படுகிறதே அப்படின்னு கேள்வி எழுப்பிய செய்தியாளர்கிட்ட உங்களிடம் ஆதாரம் இருக்குதா அப்படின்னு பதில் கேள்வி எழுப்பியிருக்காரு உதயநிதி ஸ்டாலின். கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் ஏற்பாடு செஞ்சிருந்த சனாதன ஒழிப்பு மாநாட்டில் தமிழ்நாடு அமைச்சரும் திமுக இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் கலந்துகிட்டாரு. இந்த நிகழ்வுல பேசிய அவரு சனாதனத்தை விமர்சனம் செஞ்சு பேசினாரு. இது குறித்து ட்விட்டர்ல பதிவிட்டிருந்த அவரு, தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தோட சனாதன ஒழிப்பு மாநாட்டில் இன்னைக்கு கலந்துகிட்டப்போ இந்திய விடுதலை போர்ல RSS ஓட பங்களிப்பு அப்படின்ற புத்தகத்தை வெளியிட கேட்டுக்கொண்டாங்க. விடுதலை போர்ல RSS எந்த பங்களிப்பும் செய்யாத நிலையில மிகப்பெரிய அளவுல இருந்த அந்த புத்தகத்தை பார்க்கும்போது ஆச்சரியமா இருந்தது. அப்படி என்னதான் பங்களிப்பு செஞ்சாங்கன்னு தெரிந்து பார்த்தோம். முதல் பக்கத்திலேயே ஆங்கிலேயர் காலனிய நாவால் வருடுகிற புகைப்படம் இடம்பெற்றிருந்தது. அடுத்து காந்தியார் கோளைய குறிக்கின்ற வகையிலான சித்திரம் வந்தது. அடுத்தடுத்த பக்கங்கள் அனைத்துமே காலியா இருந்தன. ஏன்னு கேட்டப்போ நீங்களும் அந்த வரலாற்றை நிரப்பலாம்னு கையில பேனாவை தந்தாங்க. மூன்று பெரிய பூஜ்யங்களை வரைஞ்சோம். இப்படிப்பட்ட பூஜ்ய வரலாற்றை கொண்ட சனாதனவாதிகளை மக்கள் கிட்ட அம்பலப்படுத்திய தாமு ஏகாசா தோழர்களுக்கு வாழ்த்துக்கள். தேர்தல் களத்துல பாசிஸ்டுகளை வீழ்த்தி சனாதனத்தை ஒழிப்போம்னு குறிப்பிட்டிருந்தாரு. இந்த நிலையில சனாதனம் அப்படிங்கிறது கொசு, டெங்கு, ஃப்ளூ, மலேரியா போன்ற நோய் அப்படின்னும், அதை அழிக்கணும் அப்படின்னு உதயநிதி பேசியதா சொல்லி அவர் இனப்படுகொலைக்கு அழைப்பு விடுத்ததா செய்திகள் பரப்பப்பட்டன. இத்தொடர்பா அவர் மேல புகாரும் அளிக்கப்பட்டிருக்கு. மத்திய அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்ட பாஜக பெரும்பாலானவங்க இதை கண்டிச்சு பேசிட்டு இருக்காங்க. இந்த நிலையில உதயநிதி ஸ்டாலின் இதை சட்டப்படி எதிர்கொள்வதா தெரிவிச்சிருக்காரு. காவிகளோட ட்விட்டர் பதிவுகளுக்கு அஞ்ச மாட்டோம் அப்படின்னு பெரியார் அண்ணா கலைஞரோட வழிபடி முதலமைச்சர் ஸ்டாலின் வழிகாட்டுதலின் கீழே செயல்படுறதா குறிப்பிட்டிருக்காரு. இன்னைக்கும் நாளைக்கும் என்னைக்கும் சனாதனத்தை எதிர்த்து போராடுவேன் அப்படின்னு இந்த எதிர்ப்புல இருந்து சிறிதும் பின்வாங்க போறதில்ல அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்காரு. இந்த நிலையில ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்காக சென்ற அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கிட்ட ஆங்கில தனியார் தொலைக்காட்சி செய்தியாளர் இனப்படுகொலைக்கு அழைப்பு விடுத்ததா சொல்றாங்களே அப்படின்னு கேள்வி எழுப்பினாங்க. இதனால ஆவேசம் அடைஞ்ச உதயநிதி ஸ்டாலின், நான் எப்போ இனப்படுகொலைக்கு அழைச்சேன், உங்ககிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்குதா, நான் ஒரு நிகழ்ச்சியில பங்கேற்க வந்திருக்கேன் அப்படின்னு ஆவேசமா கேட்டுட்டு நகர்ந்திருக்காரு. இந்த மாதிரி அரசியல் தொடர்பான செய்திகளை தெரிந்து கொள்ள அரசியல் கார்டன் யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.